அமெரிக்காவில் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி தான் தேர்தல் அப்படின்னு சொன்னாலும் கூட முன்னக்குட்டியே தேர்தல் வைத்து 47 மில்லியன் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி இப்போ வெளியாயிருக்கு. இந்த ரேஸில் முன்ன போவது யார், ட்ரம்ப்பா கமலா ஹாரிஸா? இதற்கான பதில் இந்த வீடியோவில் இருக்க போகுது. இதற்கான சென்சேஷனல் ரிப்போர்ட்டும் நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி இப்போது ஜனநாயக கட்சியினர் முன்வைக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, எலான்மஸ்க் அமெரிக்கரே கிடையாது, அவர் இன்லீகல் மைக்ரண்ட் அப்படிங்கிறாங்க, வெளிநாட்டு அகதியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குடியரசுக் கட்சியினுடைய அந்த கோட்பாடுகள் எல்லாமே உடஞ்சி தூள் தூளாக போயிட்டுருக்கு. ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய அளவிலான அவமானம் ஏற்பட்டதாக தோற்க போகிறாரா அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதிலாக இருக்க போகிறது இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம் உறவுகள். இது பிரசாத் சிக்னேச்சர். எப்போவுமே ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா அதில் பத்திரிகைகள் தொலைக்காட்சிகளுடைய பங்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் அமெரிக்க தேர்தலில் கமலா ஹாரிஸுக்கு எத்தனை பத்திரிகைகள் ஆதரவாக நின்றன, ட்ரம்ப்புக்கு எத்தனை பத்திரிகைகள் ஆதரவாக நின்றன அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது. அதுக்கான பதில் வந்து ரெண்டு பேர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே பத்திரிகைகள் தோற்றுருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே கிடச்சிருக்கக்கூடிய புதுமையான செய்தி. அந்த வகையில் அமெரிக்க தேர்தலில் நாங்கள் இந்த ரெண்டு பேரையுமே ஆதரிக்க மாட்டோம், ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளரையும் ஆதரிக்க மாட்டோம், குடியரசுக் கட்சியினுடைய வேட்பாளரையும் ஆதரிக்க மாட்டோம்னு வாஷிங்டன் போஸ்ட் எடுத்திருக்கக்கூடிய முடிவுனால அந்த பத்திரிகையினுடைய ஆன்லைன் சந்தாதாரர்கள் பணம் கொடுத்து அதை வாசிப்பாங்கள்ல, அதில் 2 லட்சம் பேர் அதை விட்டு வெளியில் போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல். இதனால் வாஷிங்டன் போஸ்ட்டுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு நட்டம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அதனுடைய சிஇஓவாக இருக்கக்கூடிய வில்லியம் லூயிஸ் அண்டு ஓனர் ஜெஃப்பெஸோஸ் இவங்க எல்லாருக்குமே பெரிய நட்டம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வெளியாகிருக்கு. நியூயார்க் டைம்ஸ் அந்த கார்டியன் உள்ளிட்ட இந்த பத்திரிகைகள், 50க்கும் மேற்பட்ட பத்திரிகைகள் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக தான் களமிறங்கியிருக்காங்க. ஸோ அமெரிக்காவிலேருந்து வெளியாகக்கூடிய எல்லா செய்திகளுமே மேக்ஸிமம் கமலா ஹாரிஸுக்கான சப்போர்ட்டாக தான் பார்க்கப்படுது. ட்ரம்ப்புக்கு ஆதரவாக ட்ரம்ப் சோஷியல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தனியாக வந்து ஒரு ஆன்லைன் மீடியா வச்சுருக்காரு. அதற்கான வரவேற்புங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் அவருடைய ஆதரவாளராக கிட்டத்தட்ட $75 மில்லியன் வந்து ட்ரம்ப்புக்காக செலவு செய்து இருக்கக்கூடிய உலகின் மிகப்பெரிய பணக்காரர், டெஸ்லாவினுடைய ஓனர் எலான்மஸ்க் அவர்களுடைய எக்ஸ் தளத்துக்கான வருமானம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குங்கிறாங்க. ஸோ ட்ரம்ப்பினுடைய அந்த வளர்ச்சி, எலான்மஸ்கினுடைய டவுனு, கமலா ஹாரிஸினுடைய பத்திரிகைகளுக்கான சுதந்திரம் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லா பத்திரிகைகளையும் அவர் காசு கொடுத்து வாங்கிவிட்டார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பேச்சுக்கள், இது எல்லாமே அமெரிக்காவை சுற்றி வட்டமிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் அமெரிக்க எலெக்ஷனில் முன்கூட்டியே வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய குடிமக்களும் இருக்காங்க. அந்த வகையில் 47 மில்லியன் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ரிப்போர்ட் ஒன்று நம்ம கையில் கிடச்சிருக்கு. அந்த வகையில் இப்போதைக்கு பெண்கள் 54% வாக்குகளை கொடுத்துருக்காங்க, மென் அதாவது ஆண்கள் 46% வாக்களிச்சிருக்காங்க. ஐயோ, ஆண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது அப்படின்னா ட்ரம்ப் ஜெயிப்பார் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லக்கூடிய விஷயம். பெண்கள் அதிகமாக ஓட்டளிச்சிருக்காங்க அப்படின்னாலே கமலா ஹாரிஸுக்கான வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. கருத்தரிப்பு அப்படிங்கிற விஷயம், இந்த கருத்தடை உள்ளிட்ட விடயங்கள், இது எல்லாத்துலேயுமே கமலா ஹாரிஸ் பெண்களுக்கான சுதந்திரத்தை பற்றி பேசினாங்க. இதில் அமெரிக்காவினுடைய குடியரசுக் கட்சியினுடைய வேட்பாளர் ட்ரம்ப்பு இதை ஆப்போசிட்டாக பேசினார். ஸோ பெண்களுக்கு எதிரானவர், ரெண்டாவது பாலியல் ரிலேட்டடான பிரச்சனைகள் எல்லாம் சிக்னவர் தான் ட்ரம்ப். அதுவும் அவருக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கை பெண்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இப்போ அதிகமான பெண்கள் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கும் போதே ட்ரம்ப்புக்கான ஒரு அந்த ரேஸில் அவருடைய பின்னங்கால்கள் வந்து பிரடியில் அடித்து கொண்டு பின்னோக்கி ஓடுகிறது அப்படிங்கிறது மட்டும்தான் கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். அந்த வகையில் இதை nevadaindependant.com அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவல் கருத்து கணிப்பு ஒன்று நடத்தியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது, ஜூலை மாதம் ஹாரிஸுக்கு 46% ஓட்டுகள் இருந்தது, ட்ரம்ப்புக்கு வந்து 49% வாக்குகள் வந்து இருந்தது. இப்போ அந்த நிலைமை மாறிப்போய் நிற்கிறது. ட்ரம்ப்பு வந்து முன்னாடி போயிட்டுருக்காங்க, கமலா ஹாரிஸ் ட்ரம்ப்பை முந்தி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற தகவலும் ரிலீஸ் ஆகிருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமாக பார்க்கப்படுது. ரொம்ப இது வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸாகவே வந்து அமெரிக்கா ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் வேறு எந்த செய்திகளும் இல்லை, இந்த செய்திகளை பற்றி தான் பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் பார்க்கும்போது ஜனநாயக கட்சியினுடைய வாக்குகள்ங்கிறது இப்போது அதிகரிச்சிருக்கு. அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த இதை விட இப்போ அந்த ரேஸில் வந்து ஜனநாயக கட்சியை சேர்ந்த கமலா ஹாரிஸ் முன்னாடி போயிட்டு இருக்காங்கிறது தான் ரிப்போர்ட் ஃபைல் ஆயிருக்கு.
ட்ரம்ப் அதிபரானால் அப்படிங்கிற வார்த்தைகள் இப்போ பேச பொருள மாதிரி இருக்கு. அந்த வகையில் எலான்மஸ்க்கு ட்ரம்ப்புக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து வருகிறார். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அதிகமான அளவில் வரி கட்டுறீங்க, உங்களுடைய வரி வந்து இப்போ ஜனநாயக கட்சியினரால் வேஸ்டாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, ஸோ உங்களுடைய வரியை வந்து அமெரிக்க மக்களுக்கே மறுபடியும் கொடுக்கக்கூடிய வகையில் ட்ரம்ப் செயல்படுவார், $2 trillion வந்து மிச்சப்படுத்துவார் பட்ஜெட்டில் அப்படிங்கிற விஷயத்தை மையப்படுத்தி எலான்மஸ்க்கு பேசியிருக்கார். ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் விவகாரத்தை பொறுத்தளவில் ட்ரம்ப் வந்து சிறப்பாக செயல்படுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி எலான்மஸ்க் பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போது சர்க்குலேஷனில் இருக்கு. அப்படியே சரி, யாருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறது இருக்கும். பைடன் கூட வந்து இந்த 47 மில்லியன் மக்களில் ஒருத்தர் தான், அவரும் முன்னக்கூட்டியே வந்து வாக்களிச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஓகே. இந்த பேலட் பாக்ஸ் வந்து ஃபயர் ஆகிடுச்சாமே அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருந்தது. ஸோ இதற்கான பதில் வந்து வாஷிங்டன் அண்டு ஒரேகன் அப்படிங்கிற மாகாணத்தில் இந்த தீப்பற்றுதல் அப்படிங்கிற நிகழ்வு நடந்தது. அரிசோனா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்விங் ஸ்டேட்லையும் இந்த மாதிரியான தீப்பற்றுதல் அப்படிங்கிற நிகழ்வு வந்து இந்த பேலட் பாக்ஸில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம். ஓனர் அப்படிங்கிற அந்த நபர், உலகின் மிகப்பெரிய பணக்காரர், அமெரிக்காவே கிடையாது, அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு பகீர் குற்றச்சாட்டை வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. அவர் 1995 தான் அமெரிக்காவுக்குள்ளே என்ட்ரு ஆனார். அவர் வந்தது வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் தான் உள்ளே வந்தார், படிக்கிறதுக்காகன்னு சொல்லி உள்ளே வந்தார். J1 ஸ்டூடெண்ட் விசா அப்படிங்கிற அந்த விசா மூலமாக தான் உள்ளே வந்திருக்கார் அமெரிக்காவில். ஸோ இவர் வந்து இல்லீகல் மைக்ரெண்ட்டை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறது ஏற்புடையதல்ல. ட்ரம்ப்பினுடைய மிகப்பெரிய அளவிலான ஒரு குற்றச்சாட்டு பைடன் மேலே ஏகப்பட்ட அகதிகளை வந்து வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி பண்ணுறாங்க, அந்த வாக்குகள் எல்லாமே தனதுடையதாக மாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்பினுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதை அடித்து நொறுக்கக்கூடிய வகையில் வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இப்போ பேச பொருளாக மாதிரி இருக்குது. இது முழுக்க முழுக்க ஜனநாயக கட்சிக்கான வாக்குகளை அதிகரிக்கும் கடைசி நேரத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா 1995 இல்லீகல் மைக்ரேஷன் அடிப்படையில் அன்டாக்குமெண்டடாக அவர் உள்ளே வந்திருக்காரு அப்படிங்கிற செய்தி அதற்கான ப்ரூஃபோடு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இவர் வந்து ஸ்டான்ஃபோர்டு அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் படித்தார் அப்படிங்கிறதும், ஃபார்மர் ஜிப் அண்ட் ப்ரோடு அதனுடைய மெம்பராக இருக்கக்கூடியவர் வந்து இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே இங்கே ஒர்க் பண்ணி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம் டாக்குமெண்டடாக எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ எலான்மஸ்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அமெரிக்கர் அமெரிக்கரே கிடையாது, அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பீச்சுங்கிறது இந்த இல்லீகல் மைக்ரெண்ட் ரிலேட்டடாக குடியரசுக் கட்சி வைத்திருக்கக்கூடிய பிரச்சாரங்களை அப்படியே தார் தாராக டோர் பண்ணிக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறாங்க. ஸோ இதனால் வந்து ட்ரம்ப்புக்கான ஒரு பெரிய மைனஸாக இது பார்க்கப்படுது. கமலா ஹாரிஸ் வந்து முன்கூட்டியே வாக்களித்தவர்களுடைய அந்த வாக்குகள் அடிப்படையில் அவங்க இப்போ இந்த பிரசிடென்ட் எலெக்ஷனில் முன்னாடி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற லேட்டஸ்ட் அப்டேட் தான் இப்போது கிடச்சிருக்கு. அடுத்தடுத்து அமெரிக்க எலெக்ஷனில் நடக்கக்கூடிய விடயங்களை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. இதில் ஸ்விங் ஸ்டேட் அப்படிம்பாங்க பென்சில்வேனியா உள்ளிட்ட மாகாணங்கள், அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த ஸ்விங் ஸ்டேட்டு எவ்வளோ பெரிய வாக்களிப்பாங்க, இது எப்படி வந்து அமெரிக்க தேர்தல் நடைபெறும் அப்படிங்கிற விடயங்கள்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோவை போட்டிருக்கேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நம்முடைய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.